ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 வெயிட்டிங் பீரியட்ஸ், ஆட்டோமொபைல் கார் வெயிட்டிங் பீரியடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்குது ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமே தெரியும், ஆட்டோமொபைலில் இருக்கிற எல்லா பிராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ்னு சொல்கிறாங்க, ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் நிறைய இருக்குன்றாங்க. இது என்ன மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்மி பண்ணிருக்கோம் சைனாவில் இருந்து பார்த்திங்கன்னா, இது வேறு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் இஷ்யூ நிறைய இருக்குது, இது உண்மை தான் உங்களுக்கு. சரி, செமிகண்டக்டர் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனாவிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், சம் அதர் கண்ட்ரி லைக் தாய்வான் அந்தமாதிரி இந்த பக்கம் யூகே இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துட்டுருக்குன்னா, உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா, அதனால் வந்து இந்த செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உக்ரைனில் இருந்தால் சில செமிகண்டக்டருக்கான ரா மெட்டீரியல் அங்கேருந்து வருது. ஸோ இப்போ இந்த வார் நடக்கிறதுனால எங்களுக்கு ப்ராப்பரான இது இல்லை, ரா மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செமிகண்டக்டர்ஸ் கம்பெனிலாம் சொல்கிறாங்க, செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல வெயிட்டிங் பீரியட் ரொம்ப அதிகமாக இருக்கிட்டு இருக்கிற பேசிக்கான காரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்குது. என்னென்ன ப்ராண்ட், சில ப்ராண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு வெயிட்டிங் பீரியட்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி டாப் 10 சொல்லி எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாமே நீங்கள் நம்ம பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பலினோ, மாருதி நெக்ஸாவோட பலினோ. நம்ம கீழேருந்தே போகலாம், வெயிட்டிங் பீரியட் கம்மியாக இருக்கிறதுலேருந்து நம்ம போகலாம். இப்போ பலினோக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேன் இண்டியா லெவலில் வந்து மினிமம் 4 to 5 months ரேஞ்சில் டெலிவரி டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஓவர் எல்லா வேரியண்ட்டுக்குமே இதே மாதிரியான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஆட்டோமெட்டிக் வெர்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஸோ அதனால் 5 months வரைக்கும் போகுது அப்படின்றாங்க. மேனுவல் வெர்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க, அதேமாதிரி மிட் ரேஞ்ச் மாடல் பேஸ் ரேஞ்ச் மாடல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் கம்மியாகவே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு மினிமம் 4 to 5 months வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸா பலினோவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லான்ச் ஆன வெஹிக்கிள், மார்க்கெட்டில் ஆல்ரெடி ப்ரூவன்ட் வெஹிக்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ப்ரூவன்ட் வெஹிக்கிள் தான். எதனால் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிறதும் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, லைக் 360 degree கேமரா. அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஆஸ்பெக்டில் பாஸ் ஆயிருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவரால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பலினோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெயிட் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தான வெஹிக்கிள் தான் அதுக்கு வெயிட் பண்ணி எடுக்கலாம் அந்த வண்டியாக. இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடாவோட செலவா. செலவா வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 months வெயிட்டிங் பீரியடில் போயிட்டுருக்கு. வண்டியை பற்றி நான் சொன்ன தேவையில்ல, ஸ்கோடா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு பேர் போன வெஹிக்கிள். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி, அந்த தென் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நின்று பேசும், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 years 7 years கழிச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா வண்டி அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டியாக இருக்கும் ஸ்கோடாலாம் வந்து பார்த்திங்கன்னா. இது எதனாலனு பார்த்தீங்கன்னா, ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கொஞ்சம் வந்து ஓவர் பிரைஸ்டாக தான் தெரியும். பட் ஆனால் அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான வண்டியாக தான் இருக்கும் ஸ்கோடா எல்லாமே. எஸ், இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டா. கிரிட்டாவை பற்றி நான் சொல்ல தேவையில்லைங்க, மார்க்கெட்டில் ப்ரூவன்டான வண்டி இது வந்து. ஸோ இந்த வண்டியை பற்றி நான் ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி வந்த வண்டி, ரீசெண்டாக ஒரு 6 to 7 months ஆச்சுன்னு நினைக்கிறேன், சாரி 1 year கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்கிரேட் ஆன வெர்ஷன் வந்து. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரி டைம் அரௌண்ட் 6 months to 8 months கிட்ட போயிட்டுருக்குனு நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல, ப்ரீமியம் எஸ்யூவின்னு சொல்ல முடியாது, ப்ரீமியம் எஸ்யூவின்னு சொல்லலாம், சாரி ப்ரீமியம் எஸ்யூவின்னு சொல்லலாம். எதனால்னு பார்த்தீங்கன்னா, பழைய கிரெட்டாவும் இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும், வண்டியோட ஃபேஷியா எல்லாமே வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஃபியூச்சர்ஸ் லோட் வெஹிக்கிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதே கேட்டகரியில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டெலிவரி டைமில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, செல்டாஸ். செல்டாஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாவோட ஒன் ஆஃப் தி ப்ரூவன்டு வெஹிக்கிள் அது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ செல்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே டெலிவரி டைம் தான், மினிமம் 6 to 8 months ரேஞ்சில் போயிட்டுருக்கு. 8 months எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 6 months தான் சொல்கிறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ் அந்த டாப் மாடல்லாம் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வரைக்கும் எடுக்குது வெஹிக்கிள் வரப்போ ரீச் ஆகுது, டெலிவரி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கஸ்டமர்ஸ். எஸ், இதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கியாவோட சோனட். சோனட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம்லேருந்து வெயிட்டிங் பீரியட் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். எதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1 year மேலே போயிட்டு இருந்துச்சு டெலிவரி டைம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட் பிரசென்ட் 6 months to 7 months இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் பேக்கட் வெஹிக்கிள் சோனட்டை பற்றி சொல்லணும். ஏன்னா அந்த ப்ரைசிங் வந்து பார்த்திங்கன்னா வெண்டிலேட்டர் சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா சோனட்டு தான் உங்களுக்கு. வண்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கும் இருக்கும், இன்டீரியர்லாம் உட்காந்து பார்த்திங்கன்னா காம்பாக்டாக இருந்தாலும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ சோனட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைத்துக்கு வெயிட் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக எடுக்கலாம், அந்த ஒருத்தான வண்டி தான் உங்களுக்கு. எஸ், இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச். பஞ்சை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண டேட்லேருந்து இன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஒரு புக்கிங்ஸ் ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, அந்தன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு டாடா டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 8 months வரைக்கும் போயிட்டுருக்குன்றாங்க டெலிவரி டைம். எதனால் 8 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டாப் மாடல்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இந்த டாடா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மிட் மாடல் டாப் மாடல் போகிறீங்கன்னா உடனே கிடைக்கும். ஆனால் நீங்கள் பேஸ் ரேஞ்ச் மாடல் போகிறீங்க அப்படின்னா தான் லேட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ரேஞ்ச் மாடல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா 8 months ஆகுன்றாங்க. இதே நீங்கள் ஒரு மிட் மாடலோ இல்லாட்டி பேசிக் மாடலோ சாரி டாப் மாடலோ போகிறீங்க அப்படின்னா
ஒரு 2 மந்த்ஸ் ஆர் 4 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எபோ 8 மந்த்ஸ் போகிற வெஹிக்கிள்ஸ். ஸோ எபோ 8 மந்த்ஸ்ன்றத வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வண்டி ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்கள். ஏன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரி ப்ராடக்டாக இருக்கணும், ஸோ அந்தளவுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிறதான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்துகிற வெஹிக்கிளாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வண்டி எர்டிகா. எர்டிகா வந்து பார்த்திங்கன்னா மாருதி முத முதல்ல லான்ச் பண்ணுறப்ப எல்யூவி அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய வண்டி வேணும், ஆனால் ஒரு 7 பேர் போகணும் அந்த மாதிரின்றப்ப அந்த செக்மெண்ட்டில் முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அடித்து துவசம் பண்ண வண்டின்னு சொல்லலாம் எர்டிகா வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எர்டிகா வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன டெலிவரி டைம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மந்த்ஸ் போயிட்டுருக்கு. 10 மந்த்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கனா அந்த வண்டிக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வெயிட் பண்ணி எடுக்கலாம். எதனாலும் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்கள்லாம் அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாடரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எர்டிகா அந்த டைம் வெயிட் பண்ணி எடுக்கக்கூடிய வண்டி தான் உங்களுக்கு. ஆனால் எர்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்து அப்படியே வரேன். ஏன்னா எர்டிகா அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டி இருக்குது, கியா கேரின்ஸ். கியா கேரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எர்டிகாவோட காம்படேட்டராக தான் சொல்ல முடியும். ஏன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன வண்டி, மார்க்கெட்டை நல்லா பெர்ஃபார்மும் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது லுக் வைஸாக இருந்தாலும் சரி, வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கியா அடுத்தடுத்து கொண்டு வந்த வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இம்பாக்ட் பண்ணுது கன்சூமர்ஸ்கிட்ட. ஸோ இப்போ இந்த கேரின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 18 மந்த்ஸ் சொல்கிறாங்க டெலிவரி டைம். 18 மந்த்ஸ்ன்றது 1 வருஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அந்த 18 மந்த்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா எர்டிகாவையும் கேரின்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்டாக கம்பேர் பண்ணலாம், பட் ஆனால் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் கம்பேர் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எடுக்க முடியுமா, இந்த எடுக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது எனக்கு கரெக்டாக நம்ம பதில் சொல்ல முடியல. எதனாலும் பார்த்தீங்கன்னா கியா கேரின்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு பிராண்டு தான் கியான்றது வந்து பார்த்திங்கன்னா. பட் ஆனால் மாருதி நம்ம எப்போலேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற பார்த்துக்கோங்க. ஸோ மாருதி எர்டிகான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். கியா கேரின்ஸ்ன்றது இப்போ தான் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு, அதை நான் டீகிரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுவும் நல்ல ப்ராடக்ட் தான். பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்ம ஒன்று கொடுக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒர்த்தான ப்ராடக்டாக என்னன்றதை நம்ம சொல்ல முடியும். எர்டிகா என கேட்டிங்கனா எர்டிகா இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்ல முடியும் நம்மளால். ஏன்னா அது ப்ரூவ் பண்ணிடுச்சு அதோட செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா. கியா கேரன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அவங்களுக்கு வெஹிக்கிள் பிடிச்சிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி தாராளமாக எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கார் செக்மெண்ட்லேயும் வராது, இது எந்த செக்மெண்ட்லேயும் சேர்க்க முடியாத ஒரு வண்டி தான், மாடரேட்டான வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் மஹேந்திராவோட தார். தார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்னா இது செட் ஆஃப் கஸ்டமர்ஸே தனி. அந்தன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த ப்ராடக்டை வந்து லவ் பண்ணுறணும்னு நினைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் போய் நின்னோம் அப்படின்னா நிறைய யோசனை ஓடும், இது வாங்கலாமா வேணாமா அந்த மாதிரி யோசனை நிறைய ஓடும். ஏன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள். அதை வந்து பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா என்ன சொல்ல ட்ராவலில் என்ஜாய் பண்ணுறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஆப்டான வெஹிக்கிள் தான் இந்த தார்ன்றது. ஸோ இந்த தார் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ டெலிவரி டைம் அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் மகேந்திரா தாங்க சொல்லணும். எதனால்னா இது இது இந்த அளவுக்கு டெலிவரி டைம் இருக்கிறது காரணமும் கரெக்டான ரீசன் தெரியல. ஏன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு மெயின் வெஹிக்கிளாக யாருமே வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஒரு வீக்கெண்ட் பர்பஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் தான். டே டு டேல அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற தார் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எதனாலும் பார்த்திங்கன்னா 4 சீட்டர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சன்லாம் என்ட்ரி எக்ஸிட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வண்டியில். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட வெயிட்டிங் பீரியட் அரௌண்ட் 11 மந்த்ஸ் போயிட்டுருக்கு. 11 மந்த் வரைக்கும் இது வெயிட் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா பர்பஸ் அந்த நீடு இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி தாராளமாக எடுக்கலாம். அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தான வண்டி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடல் 18 லட்சம் ரூபா கிட்ட போயிட்டுருக்கு. உங்களுக்கு டாப் மாடல்னு சொல்ல போகும்போது பார்த்திங்கன்னா இதில் அலாய்வில் அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சேர்த்துருக்காங்க. பழைய தார கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா தார் இப்போ வந்து ப்ரூவன் ப்ராடக்டாக ஆகிடுச்சு. ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆள் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. உணர்த்தர் இருக்காது கூர்க்கான்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல இப்போ வரைக்குமே தாரை வந்து பீட் பண்ண முடியல. ஏன்னா மஹேந்திராங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் அந்த டைட்டிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஜீப்புக்கு பேர் பண்ணுவாங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாரை வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்ல இந்த டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க அந்த செக்மெண்ட்டில். ஸோ இந்த ரேட்டுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி எடுக்கலாம். பட் ஆனால் அந்த பர்பஸும் நீடும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி எடுக்கலாம் இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த வெஹிக்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் நான் சொன்ன ப்ரீமியம் வெஹிக்கிள்லாம் போல பிலோ ஒரு 25 லேக்ஸ்க்குள்ளே இருக்கிற வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெயிட்டிங் பீரியடில் போயிட்டுருக்க வெஹிக்கிள். ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க மஹேந்திராவோட 7WO. எஸ் 7WO பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 20 மந்த்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க வெயிட்டிங் பீரியட். 20 மந்த்ஸுக்கு அந்த வண்டியை வெயிட் பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இப்போ மஹேந்திரா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஸ்கார்பியோ என் வந்து லான்ச் பண்ணாங்க.
அதோட வெயிட்டிங் பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா 2-3 மந்த்ஸ் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒன்றும் புக்கிங் ஓப்பன் பண்ணேன்னு நினைக்கிறேன், 2-3 மந்த்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் மஹேந்திரா 7 டபுள்யூ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 மந்த்ஸில் போயிட்டுருக்கு. இது எல்லா வேரியண்ட்டும் கேட்டிங்கன்னா எல்லா வேரியண்ட்டும் கிடையாது, நான் சொல்லுறது டாப் மாடலுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு மிட் மாடலோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடலோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 7-8 மந்த்ஸ் வரைக்கும் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லா இடத்துலையும் நடக்குதான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நடக்கல. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிடைக்குதுன்றாங்க, அதர் ஸ்டேட்டில் விசாரித்து பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகுதுன்றாங்க அதுவுமே. பட் ஆனால் இது ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மாறுது சப்ளை எல்லாமே. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 மந்த்ஸ் நீங்கள் டாப் மாடல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு மினிமம் 8-20 மந்த்ஸ் ஆகுதுன்றாங்க. அதாவது 1 இயருக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டியது கட்டாயம் வேண்டி கண்டிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு வெயிட் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஏன்னா மஹேந்திராவை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி வைஸ் கொண்டு வர ஒரே பிராண்ட் இந்தியாக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் அதிகமான டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கம்மியான ரேட்டில் அதிகமான பெர்ஃபார்ம் கொடுக்குற இப்போ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி எடுக்கக்கூடிய வண்டி தான் மஹேந்திரா 7 டபுள்யூ. எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் 10 பார்த்துருந்தோன்னு நினைக்கிறேன், டாப் 10 வெயிட்டிங் பீரியட்ஸ் ஆஃப் வெஹிக்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.